சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாங்கிறது சின்ன டிப்ஸு. இது நான் நிற்கிற இடம் வந்து வடக்கு திசை. வடக்கு திசையில் வந்து என்னுடைய வீட்டில் என்னுடைய வீட்டதுக்கு இது எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளாக. நான் வந்து கதவு திறந்தோன்னே எனக்கு இந்த மாதிரி அமைப்புள்ள செடிகள் வந்து இருக்கும். திறந்தோன்னே கிரீன் கலரும் இந்த செவ்வரளி ப்ளஸ் மாதுளை மருதாணி இந்த மாதிரி செடிகள் வச்சு நான் கதவை திறக்கும் போது பச்சை பசையில் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நான் அதை வந்து பயன்படுத்தி தந்திருக்கேன். இந்த இது வந்து என்னென்னா வியாபார ஸ்தலம், வியாபாரமான வடக்கு பக்கம் குபேரன் எதிர்க்கிறேன்னா இங்கே வந்து செழுமையும் செழிப்பும் காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது பண்ண பிறகுதான் எனக்கு வந்து சித்தவிகார் பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு கம்பெனியை உருவாச்சு. இது வந்து இப்போ நல்லாவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த நீங்கள் வியாபாரம் பண்ணுறாங்க, வியாபாரம் தடை ஏற்படுறவங்க வடக்கு திசையில் சிறு சிறு செடிகள், அதாவது மாதுளை மருதாணி செம்பருத்தி இந்த மாதிரி சிறு சிறு செடிகள் வடக்கு பக்கமாக நீங்கள் இது பண்ணி கவனித்து நல்ல உபயோகப்படுத்தி வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரத்துக்கு சிறந்த ஒரு பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம். என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் தான் திரு நம்மளுடைய வெங்கடாச்சலபதி என்னுடைய நண்பர்னு நான் சொல்வேன். இவர் வந்து இங்கே வடக்கு திசையில் தான் நான் அவரை நான் மாட்டியிருக்கிறேன். ஏன்னா அவருக்குள்ளே இடம் இதுதான் சொல்லிட்டு நான் அவரை மாட்டி இங்கே என்னை அவர் தொட்டு தொட்டு நான் எப்போவுமே அவர் பாதம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதானது. வடக்கு திசையில் அவரை மாட்டி வச்சா இது வியாபார குபேர இது கூட குபேர திசை. அதனால் இந்த திசைக்கு வந்து ரொம்ப மகத்துவம், இவருக்கும் அதுக்கு பொருந்தும் கிடையாது. அதனால் பச்சை பசேலுங்கிறதும் வியாபாரத்துக்கும் வடக்கு திசை ரொம்ப சிறந்தது. அதனால தான் அந்த பச்சை பசேலும் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். அந்த இந்த இது வந்து இந்த அமைப்பு வந்து வீட்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். இதை வந்து நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். வியாபார தடை நீங்கும், வீட்டில் வந்து பிள்ளைகள் அதிபுத்திசாலியான குழந்தைகளும் உருவாகுவாங்க. நன்றி, வணக்கம்.